Shankaramsha Bhuma Shankararya Pitha Sadgurun Shuddha Sattva Bhasuran Suvartmanita Bhosuran Sarva Bhuta Saukhyadan Kshamakaran Yatishwara Panchadashyakya Gantatla Yattavud Adhyayam Kūṭastho Deepa Prakaranam Kūṭastham அப்படின்னாலும் சாட்சி சைத்தன்யம்னாலும் பிரம்ம சைத்தன்யம்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அது எப்படி அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இருக்கும்னா, ஜீவனோட லிங்க் பண்ணும் பொழுது அதை கூட்டஸ்தன் புரிய வைக்கிறதுக்காக சொல்லுவோம். ஜெகத்துல இருக்கக்கூடிய சொல்றத சைத்தன்யத்தை சொல்லும் பொழுது அதை பிரம்ம சைத்தன்யம்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவலா சொல்லும் பொழுது அதை சாட்சி சைத்தன்யம்னு சொல்லுவோம். அதையே வந்து ஜெனரலா ஈஸ்வரன் சொல்ற வழக்கம் உண்டு. அப்படின்னாக்க இந்த ஈஸ்வரன் புரிஞ்சுக்க கூடாது, ஈஸ்வரனையும் பிரம்ம சப்தத்துல இப்படி வழக்கம் இருக்கு. இப்போ கூட்டஸ்த தீப பிரகரணம் அப்படின்னு ஆரம்பிச்சு. இதுல முதல்ல எப்படி ஆரம்பிச்சாருன்னா, நம்ம இருட்டுல இருக்கோம், இருட்டுல இருந்து உள்ள போனோடனே சுவிட்ச போட்ட உடனே அந்த இடத்துல ஒரு குடம் இருக்கு, அந்த குடமானது தெரியுது. இது ஒரு விதமான நாலேஜ். அந்த குடமானது நான் பார்த்தாதான் எனக்கு தெரியும், இது ஒரு வித நாலேஜ் இல்லையா? ரெண்டு விதமான நாலேஜ் ஏற்படுகிறது. இந்த விஷயத்த அவர் சொல்றார், காதித்ய தீபித்தே குட்ய தர்பணாதித்ய தீப்தவது கூட்டஸ்த பாசிதோ தேகா தீஷ்ட ஜீவேன பாஷ்யதே அப்படின்னு ஆரம்பிச்சார். காதித்யம் கம் அப்படின்னாக்க ஆகாசம், ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம். கே வர்த்தமானஹா சூரியஹா காதித்யா, சூரியன் ஆகாசத்துல காணப்படுகின்ற சூரியன் ஒண்ணு இருக்கு, இன்னொரு சூரியன் இருக்கு. அது என்னன்னாக்க அந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆற சூரியன் ஒன்னு இருக்கு. இப்படி தர்ப்பணாதித்யா, தர்ப்பணே வர்த்தமானஹா சூரியஹா, தர்ப்பணே வித்தியமானஹா சூரியஹா, தர்ப்பணாதித்யா இப்படி இருக்கு. இது ரெண்டும் ஒரு குட்யம் அப்படின்னாக்க சவர், அந்த சவத்துல எப்படி இருக்கு பாருங்க. காதித்ய தீபித்தே குட்ய ஆகாசத்தினால உள்ள சூரியனால பிரகாசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சுவரில், இப்போ அந்த ஆகாசத்தினுடைய சூரியனை ஒரு கண்ணாடி வாங்கிறது, கண்ணாடியானது அதை உள்வாங்கி பிரதிபலிச்சு அதை அப்படி திருப்பி விட்டா அந்த சூரிய அந்த சவத்துல போய் அதுவும் அடிக்கிறது. இப்போ ரெண்டு அடிக்கிறது சவர்ல வந்து சாதாரண ஒரு வெளிச்சமானது சூரியனால உண்டான வெளிச்சமானது இருக்கு, இத கண்ணாடியில இருந்து ரிஃப்ளெக்ட் ஆன வெளிச்சமானது ஒண்ணு இருக்கு. இன்ஃபேக்ட் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி வேற இருக்கு. ஒரிஜினல் இது எங்க இருக்கக்கூடிய பரபிரம்மா என்னுடைய சைத்தன்யத்துல வரும்போது அது என்னமோ பிரைட்டா இருக்க மாதிரி எனக்கு ஒரு என்னது சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றத குடுக்கற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே இருக்கிறது யோசிச்சு பார்த்தா அந்த வெளிச்சம் இல்லைன்னாக்க இந்த சுவரே தெரியாது, இந்த கண்ணாடிக்கும் அது பவரே கிடையாது. அதே மாதிரி இந்த ஜீவனானவன் என்ன பண்றான், இந்த மனசை வந்து அதுல இருக்கக்கூடியத வச்சுட்டு அந்த மறந்து போய் அந்த சூரியனாலதான் இவனுக்கு வருதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப பிரைட்னு நினைச்சிட்டு இருக்கான், அந்த சூரியனை பார்க்காமலேயே இருக்கான். அத சொல்றதுக்காக காதித்ய தீபித்தே குட்ய தர்பணாதித்ய தீப்திவது கூட்டஸ்த பாசிதோ தேகா, இந்த ஒரிஜினல் சைத்தன்யமானது இந்த தேகத்துல இருக்கக்கூடிய மனசுல பிரதிபலிக்கும் பொழுது இந்த கண்ணாடியினுடைய பிரதிபிம்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க பிரதிபலித்து கொண்டு இருக்கிறதுனால அந்த சமயத்துல என்ன அது ஆக்சுவலா பார்த்தா கூடஸ்தனுடைய அந்த தீப பிரகாசம் தான் இது. ஆனா இதை எப்படி பாக்குறான்னா, இந்த ஆபாசம் இந்த ரிஃப்ளெக்ஷனை போய் தானு நினைச்சிட்டு இருக்கிறதுனால தீஷ்ட ஜீவேன பாஷ்யத்தே, இததான் சிதாபாசன் சிதாபாசன் ஒழிக்கிறான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்றார். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் ஞாபகம் வச்சுக்கணும். காதித்யமாக இருக்கக்கூடிய கம்முல இருக்கக்கூடிய ஆதித்யத்தான் பிரகாசப்படுத்துறது அந்த சவரை, அந்த சுவர்ல இவன் கண்ணாடியிலேருந்து ஒரு அடிச்சான்னாக்கா அந்த கண்ணாடியிலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் ஆனது அதுல உழருது. அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னாக்க இது ரொம்ப பிரைட் ஸ்பாட்டா நடுவுல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இது இந்த அது இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த சுவத்துல அந்த வெளிச்சமானது இருக்கதான் இருக்கும் இல்லையா? கண்ணாடி இல்லைன்னா கூட அது இருக்கும் அப்படின்றத, இந்த தேகம் இல்லைன்னா கூட ஆத்மா இருக்கும் அப்படின்றதை ஜீவனானவன் அறிவதில்லை. அதுல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை போய் நல்ல பிரைட்னு வேற நினைச்சிட்டு அஜ்ஞானத்தினால இருக்கான். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, அந்த சூரியன் இல்லைன்னா இந்த சுவரே பிரகாசிக்காது, ஜெகத்தே இருக்காது.
இந்த ஜெகத்தை நான் டீல் பண்றான்ற சிதாபாசனை வச்சுட்டு இவன் டீல் பண்ணிட்டு இருக்கிற ஜெகத்தே சூரியன் இல்லைனாக்க இருக்காது. அதனால ஆத்மாதான் இந்த ஜெகத்தையும் பிரகாசப்படுத்துறது, இந்த ஜீவனையும் பிரகாசப்படுத்துறது அப்படின்றத பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும். இந்த சிதாபாச மைண்ட்ல பார்க்கக்கூடிய உலகத்தை போய் இதுதான் உலகம்னு நினைச்சிருந்தான்னா இது கண்ணாடியில வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அப்படின்னு. அடுத்த சந்தேகம் ஒன்னு கலப்பினார் அவர், சார் நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் ஒரு ஜீவன் இருக்க, அநேக ஜீவர்கள் லட்ச லட்சமா கோடி கோடியா ஜீவர்கள் இருக்காங்களே அப்படின்னா, நீ இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, 15 கண்ணாடியில வச்சுக்கோ, 15 கண்ணாடியிலயும் ஒரே சூரியன் தான் அடிக்கிறார். நீங்க இதில் அடிச்சீங்கன்னா அந்த சவத்துல 15 ஸ்பாட் வருது. அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரிஜினல் வெளிச்சமும் அவர்கிட்ட தான் வந்தது. இந்த 10 கண்ணாடியில இருந்து வருத்ததுக்கு காரணமா அந்த ஒரு சூரியன் தான். இந்த 10 இல்லைன்னா அப்பவும் அது வெளிச்சம் இருக்கதா இருக்கும். அவர் இல்லைன்னா இந்த சுவரங்காடி இதுவும் கிடையாது. அதனால சைத்தன்யம் தான் காரணமாக இருக்கு. சிதாபாசன் வந்து அவர்கிட்ட இருந்து பாரோடு எக்ஸிஸ்டன்ஸ். அதனால இவர் வந்து அவர் ஒரிஜினல் சைத்தன்யமா இருக்கார், இவர் ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமா இருக்கார். ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை சிதாபாசன் சொல்றோம். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இவனுடைய மைண்டும் சைத்தன்யமும் சேர்ந்த ஒரு மிக்சரை தான் நம்ம சிதாபாசன் சிதாபாசன் சொன்னா. சிதாபாசன் சொன்னா மிக்சர். ஆனா அந்த மிக்சர் மிக்சர்னு சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை மறந்துடக்கூடாது. சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் அங்க மிக்சர் வந்ததே தவிர, ஆனா இந்த மிக்சர் ஆனது ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால நமக்கு ஒரிஜினல் சைத்தன்யத்தையே அது மறைக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இந்த சூரியன்ல இருக்கக்கூடிய பிரைட்டா தெரியறதுனால இந்த சூரியனுடைய பிரைட்னஸும் தெரியுது, அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த சந்தியில இருக்கக்கூடிய அந்த பிரைட்னஸும் தெரியுது. 10 அதனுடைய சந்தியினுடைய இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த ஒரிஜினல் சூரியன் தான் அப்படின்றதும் தெரியுது. அதனால அநேக தர்ப்பணாதித்ய தீப்தி நாம் பகுசந்திஷோ, அநேக கண்ணாடி சூரியர்களில் ஏற்படும் பிரகாசத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கு இல்லையா, அது ஆகாச சூரியனுடைய பிரகாசம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால இதரா தாசாம் அபாவே, அந்த கண்ணாடி சூரிய பிரகாசங்கள் இல்லைன்னா கூட என்ன ஆகாச சூரியமானது பிரகாசித்துக் கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு ரெண்டாவது சொன்னார். மூணாவதுல தாஷ்டாந்தத்தை சொன்னார். திஷ்டாந்தம் மாதிரி இங்க பாருங்க, சிதாபாச விசிஷ்டானாம் ததா அநேக தியாம் அசௌ. இந்த சிதாபாசனோட இருக்கிறதுனால பல மனிதர்கள் இருக்காத பல புத்திகள் இருக்கு, பல புத்தி விருத்திகள் இருக்கு, இப்படி காணப்படுகிறது. இது எல்லாவற்றையும் தியாம் அபாவம் சந்திச்ச பாசையன் அப்படின்னார். இதுலதான் கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படின்னா என்னுடைய தாட் வரும் பொழுது நான் ஒரு இதை பார்க்கும் பொழுது இதை பார்க்கறேன், இதை பார்க்கும் பொழுது இதை பார்க்கறேன், இதை பார்த்துட்டு இதை பாக்கிறதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் வந்து நுணுக்கமான கேப்பா இருக்கிறதுனால புரிந்து கொள்ள முடியாது. அப்பவும் அந்த சைத்தன்யமானவர் இருக்கார். இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் மாண்டிக்ய உபநிஷத்துல அகார முக்கார அகார உக்கார மகாரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த சதுர்த்தம் தான் பிரம்மம் இல்லையா, அதுதான் துரியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த துரியத்தை தான் சொல்றார். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னாக்க புத்தி தீகெல்லாம் இருக்கும் பொழுது அது இன்பிட்வீனும் அந்த சந்தி இருக்கு. எப்படி இந்த கண்ணாடியில இருந்து இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இருந்தா அதுக்கு நடுவுலையும் அந்த சைத்தன்யமான இருந்தோ அப்படி இருக்கு. இது எப்படி வியக்தமா பாக்கிறது அப்படின்னாக்க தூக்கத்துல பாக்கலாம் இது இல்லையா. உயிர் இருக்கு, ஆத்மாவானது இருக்கு, ஆனா புத்தி மனசெல்லாம் விருத்தியே கிடையாது. விருத்தி இல்லைன்னா கூட தூக்கத்துல அவர் இருந்துட்டு இருக்கார். அதை புரிஞ்சுட்டாக்க இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது பிரதிநிச்சியதான், இப்படி பிரித்து பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும் நம்ம இல்ல. அதுக்காக தான் சொன்னார் சிதாபாசன் சொல்லும் பொழுது சிதாபாசன் சத்தியம் மாதிரி இருக்கும், ஆனா அது சித்துனுடைய ஆபாசம் தான், சித்துனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இது தோன்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னார். அப்புறம் நாலாவது சொல்றதுல கடைகா கார தீஸ்தாச்சித்து கடமேவ அவபாசே. இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த விருத்தியானது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருளாகவே அந்த மனானது அது மேல பரவேடு பண்றது, போய் அப்படி மூடுறது, அந்த புத்தியானது இது மேல போய் போடுறது. அது போனதுனால இது போய் மூடினே இது குடம் அப்படின்னு அந்த சிதாபாசன் எனக்கு காமிச்சு கொடுக்கறது. இந்த சிதாபாசன் அறிந்தேன் அப்படின்னு சொல்றது, அந்த அறிவானது எங்க ஏற்படுறது, சிதாபாசனுக்கு ஏற்படுறதா, எனக்கு ஏற்படுறதுன்னு, எனக்கு தான் ஏற்படுறது அப்படின்றது தான் இவர் சொல்லி தராரு.
சிதாபாசனுடைய பவர் வெறும அந்த குடத்தை பிரகாசப்படுத்துறது தான். இட் ஒன்லி ரிவீல்ஸ் த குடம். இது குடஞானத்தை உண்டு பண்றதுக்கு காரணமா இருக்கு. ஆனா இந்த குடம் ஞானமானது எனக்கு இருக்குன்னு சொல்றது சைத்தன்யத்துக்கு தான், சாட்சிக்கு தான் வருது. அதனால எல்லாருக்கும் ஞானம் எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா சாட்சியில தான் ஸ்டோர் ஆகுது. விருத்தில விருத்தி தான் போயிட்டே இருக்கு. படத்துல ஒன்னு இருக்கு, மடத்துல ஒன்னு இருக்கு, மடத்துல இருந்து கடத்துக்கு போறது, கடத்துல இருந்து புஸ்தகத்துக்கு போறது, இப்படி மாறிண்டே இருக்கக்கூடிய இடத்துல இதுக்கு இன்பிட்வீன் மாறாம இருக்கக்கூடியது சாட்சி சைத்தன்யம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கடைசிய ஞானத்தா பிரம்ம சைத்தன்வேனையே அவபாசத்தை. இந்த ஞானமானது எங்க உண்டு பண்றது உருவாகிறது அப்படின்னாக்க பிரம்ம சைத்தன்யத்துலதான் உருவாகிறது அப்படின்னார். பிரம்ம சைத்தன்யம்னால கூட சைத்தன்யம்னால ஒண்ணு இல்லையா அப்படின்னார். அதுக்கப்புறம் ஏழாவது ஸ்லோகத்துல ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார். அஜ்ஞாதா பிரம்மணா பாஷ்யா ஞாத கும்பஸ்தானகிம் ஞாதத்துவ ஜனனே நைவ சிதாபாச பரீட்சயானர். அஜ்ஞாத கும்பஹா பிரம்மணா பாஷ்யா. எனக்கு குடம் தெரியலன்றது தெரிஞ்சதுனாலதான் நான் குடத்தை பார்த்தேன். அதுவும் என்னுடைய உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் எனக்கு அறிவிச்சது, உனக்கு இது தெரியல இப்ப இத பாருன்னு. சைத்தன்யத்துலதான் அஜ்ஞானத்தும் இருக்கு. குடத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞானமும் எப்படி வந்தது? ஞாதஹா கும்பஹா அபி பிரம்மணா பாஷ்யா. அந்த பிரம்மத்தினாலதான் தெரியறது என்ன. அதனால ஞாதத்துவ ஜனனேனைவ. அப்ப இந்த சிதாபாசனுடைய வேலை எல்லாம் என்னன்னா அந்த சிதாபாசன் அந்த ஞானத்தை உண்டு பண்ணிட்டு, அவ்வளவுதான் உண்டு பண்ணிடுத்து. அது என்ன பண்றது? சிதாபாசா பரீட்சையா, அது போயிட்டு அர்த்தத்துக்கு போயிடுத்து, வேலையை முடிச்சிட்டு. ஆனா இந்த ஸ்டோரி ஆனது எங்க இருக்குன்னா ஆத்மால இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சிதாபாசன்ல இருக்காது. சிதாபாசனும் ஒரு ஜடம் தான். அது இந்த சைத்தன்யம் அங்க போய் மிக்சர் அந்த போய் கண்ணாடியில இந்த சூரியன் ஒளிச்சதுனாலதான் அதுக்கு பிரைட்டா ஒழிக்கக்கூடிய தரமம் வந்தது தவிர தனியா அதுக்கு தரமம் இல்ல. அதுக்கு காரணம் சூரியன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஏழாவது சொன்னார். சொல்லிட்டு இதுல அவருக்கு ஒரு சந்தேகம். சார் நீங்க எப்படி சொல்றீங்க, சிதாபாசனுக்கு வந்து ஒன்னும் பவரே கிடையாது, அதுவும் ஜடம் மாதிரி தான் சொல்றீங்க, ஆத்மாக்கு தான் வந்திருக்கு. ஆனா இங்க எங்கேயோ பிருகதாரண்யக வாசிக்கத்துல அவர் என்ன பண்ணிருந்தாரு, சுரேஸ்வராச்சாரியார் எழுதும் பொழுது, அதுவும் எங்க, அது ஒரு 12,000 ஸ்லோகம் எழுதியிருக்காரு பிருகதாரண்யக வாசிக்கத்துல. அதுல 1159 ஸ்லோகமா அவர் என்ன பண்ணாரு, பராகர்த்த பிரமேயேஷு யாபலத்வேன சம்மதா சம்பித் சாயேவேஹ மயார்த்தா வேதாந்தோக்தி பிரமாணதா. சார் வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அறியப்படும் போது எந்த சைத்தன்யம் ஒர்க்கப்பட்டிருக்கோ அந்த சைத்தன்யம் தான் எல்லாத்தையுமே அறியறதுன்னு சொன்னதுனால அப்ப சிதாபாசன் தான் ஞானத்துக்கும் காரணமாறார் அப்படின்னு தெரியறதுனால சிதாபாசனும் பிரம்மமும் ஒன்னு மாதிரி தானே வச்சு பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அவர் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் பிரிக்கவே இல்லையே நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா. இல்லப்பா, அவர் எப்படி பேசினார்னாக்க என்ன கான்டெக்ட் பத்தி நம்ம சொல்ற மாதிரி. இதோ இதை பாருங்க, இது நம்ம அறிய ஒரு போட்டோ காமிக்கிறேன், அந்த போட்டோ உங்ககிட்ட காமிச்சேன், நான் எங்க இருக்கேன் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. உங்களுக்கு கோபம் தானே வரணும், யோ நீ இங்க உட்கார்ந்து இருக்க, நீ எங்க பாக்குறா, எங்கயா பாக்குறதுன்னு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க, கான்டெக்ட புரிஞ்சிட்டு இது இருக்கீங்களே நீங்க அப்படின்றீங்க. போட்டோல நீங்க இருக்கீங்கன்னு எப்படி சொல்ல முடியும், நீங்க நான் தான் இங்க இருக்கேன் அப்படின்னா என்ன பண்றோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அந்த சமயத்துல. இல்ல போட்டோல பாருங்க நான் எங்க இருக்கேன் பாருங்க அப்படின்னாக்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க நான் இங்க இருக்கும்போது அங்க இருக்கேங்கன்னு நான் சொன்னோம்னு நீங்க கேட்டவரும் பைத்தியமா, அப்படி கிடையாது இல்லையா. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுளோல சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாரு, சிதாபாசனையும் சித்தையும் ஒன்னா வச்சு பேசினாரு. இந்த விஷயத்தை பொறுத்துக்கிறதுக்கு என்ன புரிஞ்சுன்னா, நீங்க வந்து வார்த்தையக்காரத்தை வந்து எடுத்தீங்கன்னா எனக்கும் எடுக்க தெரியும். உபதேச சாகத்திரியில ஒரு ஸ்லோகம் கிளியராகவே சொல்லியிருக்காரு, சிதாபாசன் வேற சித்து வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வார்த்திகாரேன சித்தாத்ரிஷ்யம் விவக்ஷிதம். இந்த சித்து மாதிரி அது இருக்கிறதுனால சித் சாதிருஷ்யத்தை அந்த வார்த்திகாரர் அங்க புரிய வைக்கிறதுக்காக இப்படி சொன்னார். அத என்ன பிரம்மசித் பலையோர் பேதா, பிரம்மசித் வேற சிதாபாசன் வேற அப்படின்ற பேதத்தை சாகசியாம் விஸ்ருதோ யதா விசாரமா உபதேச சாகசில சொல்லியிருக்கு. அதனாலதான் நான் தைரியமா சொல்லியிருக்கேன், சிதாபாசன்றவன் அந்த ஆத்மா உன்னுடைய பிரகாசத்தினாலதான் இவன் பாக்கிறானே தவிர ஆத்மாதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு
அதனால இப்போ நாலாவது ஸ்லோகத்துல நான் என்ன சொன்னேனோ அதுதான் நாலாவது ஸ்லோகத்துல என்ன சொன்னேன்னாக்க, கடைக்கார விற்பி சித்த வந்து சிதாபாசன் கடம் என்று காஞ்சி கொடுக்கும், அந்த நாலேஜ் ஆனது பிரம்மத்துக்கு தான் வரும், சாட்சிக்கு தான் வரும்னு நாலாவதுல சொன்னதிய இப்ப திருப்பி சொல்றார். ஆபாசா உதிதா தஸ்மாத் ஞாதத்வம் ஜனயேத் கடே தத் புன பிரம்மணா பாஷ்யம் அஜ்ஞாதத்வவதேவஹி தஸ்மாத். ஆகையினால ஆபாசா உதிதா ஆபாசா, ஆகையினால சிதாபாசன் என்றவன் நம்ம பார்க்கும் பொழுது அந்த தாட்டும் நம்மளும் சேர்ந்து இதை நான் பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது அதை பாக்கிறேன், அதை பார்க்கும் பொழுது அந்த அறிவானது அதுக்கு போறது இல்லையா. நம்ம வேணும் சாமியை பார்க்கணும்னு நினைச்சுட்டு போனா அந்த அறிவு சாமி மேல இருக்கு, அப்ப பாக்குறது. அதுக்கு நடுவுல எத்தனையோ பேரை பார்த்துது, கண்ணு காது மூக்கு எல்லாம் தூக்கணும் எல்லாம் நிறைய பேர் எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப ஏதாவது யோசிச்சு பார்த்தா ஒருத்தர் கூட ஞாபகம் இல்ல பாருங்க, எவ்வளவு பேர் தூக்கி நான் சொல்லுங்க தெரியல. பார்த்து இப்பதான் பாத்துட்டு வர்றேன், ஏன்னா அதுல எல்லாம் புத்தி போகல. சிதாபாசன் எங்க போனானோ அது மட்டும் தான் எடுக்கிறது. சிதாபாசன் எப்படி தனியா போவான், சித்து தான் போவான். ஆனா போன காரியத்தை மாத்திரம் சிதாபாசன் காமிச்சு கொடுத்தது. அது என்ன காமிச்சு கொடுத்ததோ அந்த நாலேஜ் ஆனது எனக்கு என்ன வேணுமோ அதுதான் இங்க வருது இல்லையா. ஆகையினால தஸ்மாத் உதிதா ஆபாசா ஜனையே கட்டே ஞாதத்துவம், இந்த சிதாபாசனாலதான் அந்த குடமானது நாலேஜ் ஆனது ஏற்படுகிறது. ஆனா அது எப்படி இதை அறிந்ததுன்னு சொல்றதுக்கு நான் வேணும், கடஜானத்தை அறிந்தேன்னு சொல்றது கடஜான ஞானம் யாருக்கு வருதுன்ற அதுதான் கவுண்ட். அங்க கடஜானம் இருக்கு, அது சிதாபாசன் கடத்தை காமிச்சு கொடுத்தது. ஆனா அந்த கடஜானத்தை அறிந்தேன்ற கடஜான ஞானம் புனகா பிரம்மணா பாஷ்யம், அது பிரம்மத்தினாலதான் அறியப்படுகிறது, அது பிரம்ம சைத்தன்யத்தினாலதான் பிரகாசப்படுகிறது அந்த நாலேஜ். எத மாதிரினா அஜ்ஞாத தத்துவது, அஜ்ஞாத தத்துவம் எனக்கு தெரியறது அப்படிதானே, எனக்கு பிரெஞ்சு தெரியாது அப்படின்ற அறிவு எனக்கு இருக்கு. பிரெஞ்சு தெரிஞ்சாதானே தெரியணும் இல்லையா, எனக்கு பிரெஞ்சு தெரியாததுன்னு தெரியறது. இப்ப தெரிஞ்சுட்டான்ற அறிவு ரெண்டுமே ஒரு இடத்துலதான் உருவாகும், அது பிரம்ம சைத்தன்யத்துலதான் உருவாகுமே. சிதாபாசனுடைய வேலை வெறும அதை காமிச்சு கொடுக்கறது தான் அதனுடைய வேலையானது. கடஜானத்துக்கு காரணம் சிதாபாசன், ஆனா உண்மையிலேயே கடஜான ஞானமானது யாருக்கு ஏற்படுறதுன்னா இப்படி இருக்கிறதுனால இத ரெண்டா பேசினார் அவர் பிருகதாரண்யக வார்த்திகத்துல, அதை இவர் தரிச்சிய பிரிச்சு காமிச்சாரு இப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னார் சொல்லி. அவன் தீவிரத்யாபாச கும்பானாம் சமூகோ பாஷ்ய தேசிதா கும்ப மாத்திர பலத்வாத் சயேக ஆபாச தஸ்புரேத் தீவிரத்தி ஆபாச கும்பானாம் தீஹி அப்படின்னு தனியா வச்சுக்கிறான். புத்தி புத்தி விருத்தி, நம்ம கையில ஒரு பொருளை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அறிவு முதல் வேலை இல்லையா, புத்தி. அதுக்கப்புறம் தி விருத்தி இருக்கு, அதுக்கப்புறம் சிதாபாசன் வேணும், மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் அதனால சிதாபாசனுடைய தேவை. அதுக்கப்புறம் என்ன வேணும், ஒரு கும்பம் வேணும், அப்பதான் இந்த அறிவானது ஏற்படும். வெறுமை எல்லா இடத்துலயும் தான் கும்பம் இருக்கு, நான் பார்க்கணும்னு நினைச்சாதான கும்பம் எனக்கு வேணும். அதனால நான் அவசியம், கும்பம் அவசியம், என்னுடைய புத்தி அவசியம், மூணு பேருமே அங்க அவசியம். அப்படி இருந்ததுன்னா தான் இந்த சமூகஹா பாஷ்யதே சிதா, இந்த குரூப் ஆஃப் த்ரீ இருக்கு இதுதான் ஒளிக்கிறது. இந்த மூணு சேர்ந்த கூட்டம் தான் பிரம்ம சைத்தியத்தினால சைத்தன்யத்தினால பிரகாசப்படுகிறது. என்னுடைய புத்தி விருத்தி, என்னுடைய புத்தி, என்னுடைய புத்தியானது அங்க போய் பரவணும் அந்த புத்தி விருத்தி, அதுக்கப்புறம் அங்க ஒரு குடம். இந்த மூணு சேர்ந்து யாருக்கு இந்த மூணு சர்வ் பண்றது, எனக்கு இல்லையா, எனக்கு நான் குடத்தை அறிகிறேன் அப்படின்றதுக்கு எனக்கு மூணு வேணும். என்ன வேணும்னா தீவிருத்தி வேணும், ஜீவன் வேணும், இந்த ஜீவன் வேணும், தீவிருத்தி வேணும், கும்பம் வேணும். ஜீவன் வேணும், ஜீவன் வேணும்னா என்ன அர்த்தம், சைத்தன்யம் இல்லாம அது எப்படி வரணும். இந்த மூணுல என்ன சொன்ன முன்னாடி கும்பமாத்திர பலத்வா, சிதாபாசனானவன் அந்த கும்பத்தை வெளியில காமிக்கிறான் அப்படின்னு சொன்ன. அங்க சிதாபாசனானவன் உங்களுக்கு கும்பத்தை பிரகாசப்படுத்தலான்னு சொன்னா சிதாபாசன் யாரு, நான் இல்லாம சிதாபாசன் இல்லையே. கண்ணாடியானது சூரிய ஒளி இல்லாம கண்ணாடி எப்படி பார்க்கும் இல்லையா, கண்ணாடியும் சூரிய பிரகாசமும் சேர்ந்ததேயானால் அந்த இடத்துல ஒரு பிரைட் பேட்ச் உங்களுக்கு வரும். ஆகையினால அங்கேயும் யோசிச்சு பாத்தீங்கன்னா வேலை பண்றது யாரு, சைத்தன்யம் தான். சிதாபாசனுடைய வேலை ஒன்னே ஒண்ணு, அது காமிச்சு கொடுக்கறதோட அது வேலை புரிஞ்சு போச்சு. கண்ணாடி மாதிரி அதனுடைய வேலை அவ்வளவுதான். அது சூரியன் இருந்ததுன்னா அது வந்து அப்படி எடுக்கும், அந்த ஒரு சூரிய பிரகாசத்தை விட இது ரொம்ப அதிக பிரகாசமா இருக்க மாதிரி
காமிச்சு கொடுத்துக்கிறதோட அதனுடைய வேற கும்ப மாத்திர பலத்துவாது, அது வெறும் கடத்தை மாத்திரம்தான் அது வந்து பிரதிபலிக்கும் இல்லையா. சகா ஏக ஏவ ஆபாசத்தகா ஸ்பிரத்து இல்லையா, அவ்வளவுதான் அந்த குடத்தை ஒன்னதான் அது பிரகாசிக்கும், பாக்கி மூணும் அதுக்கு தேவையானதுன்னா எங்க இருக்கு, சித்துக்கிட்டதான் இருக்கு. அதனால ஒவ்வொரு நாலேஜ் வரும் பொழுதும் சைத்தன்யத்தினுடைய வேலை தான் அங்க ஜாஸ்தி இருக்கே தவிர சிதாபாசனுடைய வேலை இருக்குன்னு நம்ம ஏமாந்து போயிடுவோம். என்னுடைய மைண்டு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு, நீங்க மைண்டு பரீட்சைக்கு படிச்சது என் மைண்டு தான் நினைச்சா, எல்லாத்தையும் படிச்சு கிரகிச்சு உள்ள வச்சிருந்து உங்களுடைய புத்தி சைத்தன்யம் தான் இதுக்கு காரணமே தவிர சிதாபாசனுடைய காரணம், சிதாபாசனானது புத்தியை படிக்க வச்சது உங்க கண்ணால அதை படிக்க அந்த லைன் படிச்சதே தவிர உள்ள வந்து இறங்கினதெல்லாம் வந்து காரணம் என்னன்னா உயிரோட இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தினுடைய மகிமையினாலதான் இது நடக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி சைத்தன்யம் த்விகுணம் கும்பே ஞாதத்வேன ஸ்புரத்யதஹ அன்யே அனுவ்யவசாயாக்யஹ ஆஹுரே தத்யதோதிதம். 15வது ஸ்லோகம். சைத்தன்யம் த்விகுணம், நம்மளுடைய சைத்தன்யத்துக்கெல்லாம் இரண்டு குணங்கள் இருக்கிறது. என்ன ஒரிஜினல் சைத்தன்யம் ஒன்னு இருக்கு, ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் ஒன்னு இருக்கு. ஓசி ஆர்சி அப்படி ஒரு பரமாத்மா ஞாபகம், ஓசி ஆர்சி மிக்சர் தான் நம்ம இல்லையா, ஓசி சைத்தன்யம் இல்லையா, மிக்சர் ஆர்சி சிதாபாசன். சைத்தன்யமானது த்விகுணம் கும்பே இது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா, கும்பே த்விகுணம் சைத்தன்யம் ஆகையினால அத்தகா ஸ்புரதி ஞாதத்வேன இது அறியப்பட்டது அப்படின்னு பிரகாசிக்கிறது. அப்போ பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த சிதாபாசனானவர் அங்க போனாரு, அங்க போனவுடனே எனக்கு இது அறிந்ததுன்ற அறிவு வந்தது, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் எனக்கு அறிவை உண்டான. ஆனா இதுல மெயின் யாரு, சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் அது வந்தது. அவர் என்ன பண்ணார், வெறும் குடத்தை காமிச்சிட்டு அர்த்தத்துக்கு படத்துக்கு போயிட்டார் அந்த சிதாபாசனானவர் இல்லையா. இததான், ஆனா இத நம்ம என்ன சொல்றோம், இது ரெண்டும் சைமல்டேனியஸ் தான் நடக்கிறது அப்படின்னு வேதாந்தி சொல்றான். தார்க்கிக்க இல்ல இல்ல, உங்க கண்ணு அங்க போன உடனே கடஜானம் ஒண்ணு வந்தது, அதுக்கு பின்னாடியே கடஜான ஜானம் ஒண்ணு ஏற்படுகிறது, ரெண்டு ஜானம் வருது அப்படின்னு சொல்றான். சிதாபாசன் ஒரு ஞானத்தை உண்டு பண்ணிக்கிறான், சைதன்யமானது ஒரு ஞானத்தை உண்டு பண்ணிக்கிறது. அதனால முதல் ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இதுல. நீங்க குடத்தை பாக்குறீங்க, அப்போ உங்களுக்கு இது குடம்னு வருது, இந்த குடத்தை நான் அறிந்தேன் அப்படின்னு ரெண்டாவது ஞானம் வருது. அதனால அவன் என்ன சொல்றான், இதுக்கு பேரு அணு வியவசாயம் அப்படின்னு சொன்னான். வியவசாயம்னா முதல்ல ஒரு நாலேஜ் வந்தது குடம் இது அப்படின்னு, அதுக்கப்புறம் நான் குடத்தை அறிந்தேன் ஒரு நாலேஜ் வந்தது, நான் குடத்தை அறிஞ்சேன்றதுதான் அணு வியவசாயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்நே அணு வியவசாயாக்கியா ஆகுஹு அப்படின்னா யாரு, தார்க்கிக்கர்கள் எப்படி சொல்றாங்கன்னாக்கா அணு வியவசாயம்ன்ற பேர்ல இந்த ரெண்டு சைத்தன்யத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவர்கள் வந்து ஏதத்து எதோ உதித்தம், அவர்கள் எப்படி பிரகாசிக்கிறதுன்னு அவர்களால சொல்லப்பட்டது இல்லையா, இப்படிதான் உதிக்கிறது அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா அவன் சொன்னது நம்ம ஒத்துக்கொள்ளவில்லை. இது முதல்ல குடம்னு ஒண்ணு வருது, அத ரெண்டு நான் குடத்தை பாக்குறதும் அந்த குடம் எனக்கு தெரியறதுன்னு இது வந்து தனித்தனியா நம்ம பேசும்போது தான் இருக்கே தவிர, நான் இதை பார்க்கும்போது மைக்கு, இதை பார்க்கும்போது படம், இதை பார்க்கும்போது மைக்கு டயத்து எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் சைமல்டேனியஸாக தான் இந்த ஞானமானது ஏற்படுகிறது தவிர, ஒன்னு வந்து இன்னொன்னு வந்து வெயிட் பண்ணி இன்னொன்னு வந்து வெயிட் பண்ணி அப்படி எல்லாம் வரல. அணு வியவசாயம் அவன் சொல்றதை நாம ஒத்துக்கொள்ளவில்லை வேதாந்தத்துல. என்ன கடோயம் இதி அசௌ உக்திஹி ஆபாசஸ்ய பிரசாதத்தஹ, நம்ம சைமல்டேனியஸா எப்படி வருது அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்கு ஒரு கன்க்ளூஷன் ஒன்று பண்றார் இந்த குடஞானத்துல. கடஹா அயம் இதி அசௌ உக்திஹி, இது குடம் அப்படின்றது சொல்றது அது யாரால, ஆபாசஸ்ய பிரசாதத்தஹ, அது சிதாபாசனுடைய பிரசாதம் அது அப்படின்னா அவருடைய அனுகிரகத்தினால இல்லையா. This is a part அப்படின்னு சொல்றது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி பிளஸிங் ஆஃப் தி சிதாபாசன், அது அவருடைய அனுகிரகம், இது அவருடைய அனுகிரகத்தினால எனக்கு சிதாபாசனால கடஹா அயம் அப்படின்றது தெரியுது. விஜ்ஞாதஹா கடஹா இது யுக்தி, நான் குடத்தை அறிந்தேன் என சொல்லக்கூடிய வார்த்தையானது
பிரம்மானுகிரகேன, அது பிரம்மத்தினுடைய அனுகிரகத்தினாலதான் பவேத் இருந்தாதான் வரும். பிரம்மம் இல்லைன்னா இது ரெண்டும் தெரியாது. அதனாலதான் நம்ம எல்லாமே பிரம்மன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்க, அது இல்லாம எந்த ஒரு காரியமே நடக்காதுன்னு சொல்றதுனால நித்தியானித்திய வஸ்துக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தான் நம்ம சொல்லித்தரோம், எல்லாம் பிரம்மன் தான், பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாமே மித்யா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப வந்து முதல்ல கிளாஸுக்கு வரும்போது நமக்கு புரியல, பிரம்மனாக கடவுள் ஒருத்தர் தான் சத்தியம் பாக்கி எல்லாம் இல்லன்னு சொல்றான்னு நினைச்சிட்டு இருக்கான். பிரம்ம சைத்தன்யம் இல்லாம உலகத்துல எதுவும் இது இயங்காது, இது இயங்காது, நான் இயங்க மாதிரி 84 லட்சம் ஜீவராசிகளும் இயங்காது, இந்த உலகமும் இயங்காது, எல்லாத்திலயும் இருக்கக்கூடியது அந்த பிரம்ம சைத்தன்யம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி தரணும் இல்லையா. அதுக்காக அவர் என்ன சொல்றாரு, கிதாபாசனுடைய வேலையானது கடகா அயம்னு சொல்றதுதான், இந்த குடத்தை அறிந்தேன்னு சொல்லக்கூடியது அது யாருடைய அனுகிரகத்தினால, பிரம்மா அனுகிரகதஹா பவேத் அப்படின்னா. இப்போ பிரம்ம அனுகிரகம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, கூட்டஸ்த அனுகிரகம்னு சொல்லிருக்கலாமே, சொன்னா தப்பு இல்லையே, சாட்சி அனுபவேன சொல்லலாமே, ஈஸ்வரன அப்படின்னு சொன்னா. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பச்சைதசிக்காரர் ஒரு அழகா ரெண்டு மார்க் வச்சிருக்க நமக்கு புரியணும்ன்றதுக்காக, நான் வெளிய பத்தி பேசும்பொழுதெல்லாம் பிரம்ம சைத்தன்யம் சொல்லுவேன், என்ன பத்தி பேசும்பொழுதெல்லாம் கூட்டஸ்த சைத்தன்யம் சொல்லிட்டேனாக்கா, இப்ப நான் கூட்டஸ்தன் சொல்லும் பொழுது அந்த பிரம்ம ஞாபகம் வரணும் இல்லையா. அந்த பிரம்மத்தை சொல்லும் பொழுது இந்த கூட்டஸ்தனை வந்து நான் ஜீவனோட சிதாபாசன், கூட்டஸ்தனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சிதாபாசன் சொல்றதுனால ஜீவனுடைய ரிஃப்ளெக்ஷன் கூட்டஸ்தன் இருக்க, வெளியில இருக்கக்கூடிய பொருள்களுடைய அதுவும் ரிஃப்ளெக்ஷன் தானே, அந்த ரிஃப்ளெக்ஷன் எங்க இருந்தாலும் பிரம்ம சைத்தன்யம் வச்சுட்டா சொல்லிக் கொடுக்கறது ஈஸியா இருக்கும். கடைசியா அந்த பிரம்மமும் இந்த சித்தும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் என்ன பண்ணார், இங்க பாருங்க, அதுக்காக பிரம்ம ஆபாசத்தினால கடம் அறிகிறது, பிரம்மத்தினால அப்படி கடத்து சம்பந்த பத்தி இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு, சிதாபாசன் இது குடம் என்பதை காண்பிக்கிறான், பிரம்ம சைத்தன்யமானது பிரம்மத்தை நான் அறிகிறேன்னு காமிக்கிறதுன்னு அவுட் சைடு விஷயத்துக்கு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்க, அடுத்தது டாபிக் மாறணும். இப்போ குடஞானத்தை பத்தியே உலனார் பேசியிருந்தோம், இப்போ என்ன பண்றோம்னா என்ன பத்தி பேசணும் இல்லையா, என்னுடைய தேகத்தை பத்தி பேசணும் அப்படின்ற சமயத்துல, அப்ப இதே பிரம்மன்னு சொன்னா கன்ஃபியூஷன் வரும்ன்றதுனால இப்ப கூட்டஸ்தன்னு சொல்ல போற இல்லையா. பிரம்ம சைத்தன்யம் தான், வெளியில பத்தி இருக்கக்கூடிய பொருளை பத்தி பேசும்பொழுது அந்த சைத்தன்யத்தை பிரம்ம சைத்தன்யம்னு சொன்னேன், தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசும்பொழுது அதை கூட்டஸ்த சைத்தன்யம்னு சொல்றேன். வசதாக கூடஸ்த சைத்தன்யமும் பிரம்ம சைத்தன்யமும் ஒண்ணுதான். இப்ப நான் கூடஸ்தனை பத்தி பேச போறேன்னு சொன்னதுனாலே எல்லாருக்கும் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டேன், தேகத்தை பத்தி பேச போறாருன்னு இல்லையா. பிரம்ம சைத்தன்யம் பொதுவா இருக்கு, இது கொஞ்சம் பர்டிகுலரா இருக்கு, பர்டிகுலாரிட்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒண்ணு சைத்தன்யத்துக்கு கிடையாது. அதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, பிரம்ம சைத்தன்யம் தான் கூடஸ்த சைத்தன்யம், கன்வீனியன்ஸுக்காக, டீச்சிங் கன்வீனியன்ஸுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபாச பிரம்மணி தேகாத் பகிஹி யத்வத் விவிச்யதே தத்வத் ஆபாச கூடஸ்தௌ விவிச்யேதாம் வபுஷ்வபி. தேகாத் பகிஹி, தேகத்தை விட வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசும்பொழுது பிரம்ம சைத்தன்யம் நான் சொல்றேன், என்னை விட வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை பத்தி நான் விவகாரம் பண்ணும்போது தேகாத் பகிஹி ஆபாச பிரம்மணி, தேகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய சிதாபாசனையும் பிரம்மத்தையும் பிரிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவரை சொல்லும் போது ஆபாச பிரம்மான்னு சொன்ன, இவரை சொல்லும் போது ஆபாச கூடஸ்தன் சொல்வார். சிதாபாசன் சொல்லும் பொழுது ஆபாச கூடஸ்தன், கூடஸ்தன் பிரம்மம், அங்க சொல்லும் பொழுது என்ன சொன்ன, ஆபாச பிரம்மமா இருக்க அந்த குடமானது, அதுல பிரம்மமானது தனியா புரிஞ்சுக்கணும், சிதாபாசன தனியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் பொழுது பிரம்மன்ற பதத்தை யூஸ் பண்ணுவேன். தேகத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதை சிதாபாசனமும் பிரம்மமும் சேர்ந்துதான்றதை பிரித்து அறியறதுக்காக பிரம்மன் தான் காரணம், இது தெரியறதுக்கு சிதாபாசன் இதுன்னு காமிச்சு கொடுக்கற வேலை வந்து சிதாபாசன், இதை நான் அறிந்தேன்னு சொல்றது பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி சொன்ன. வெளியில இருக்கக்கூடிய அதே மாதிரிய இப்ப இது உடம்பு, இதை நான் அறிகிறேன், இது உடம்பு என்று நான் அறிகிறேன்னாக்க, சிதாபாசனும் அறியறது ஐயும் இருக்கு, ஐயும் இங்கதான் இருக்கு, சிதாபாசனும் இங்க இருக்கு, ஆனா நான் என்ன பண்ணணும்னா அதை பிரித்து அறிய வேண்டும். சிதாபாசன் சொல்றது எது, ஐயது அப்படின்னு பிரிக்காத, தத்வத்து
ஆபாச கூட்டஸ்தௌ, இங்க சிதாபாசனும் இருக்கான் கூட்டஸ்தனும் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆபாச கூட்டஸ்தௌ விவிச்சேதாம் வபுஷ்யபி, விவிச்சேதாம் லோட்டு, இப்படி பிரித்து அறிய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டார். பிரித்துத்தான் அறிஞ்சி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா வேதாந்தத்துக்கு வரும்போது இது ரொம்ப முக்கியம் இல்ல, இதெல்லாம் பாக்கி பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இல்ல, அதனால விவிச்சேதாம்னு ஒரு கண்டிஷன் போட்டார். இதை நீங்க பிரிச்சு அறிஞ்சுதான் ஆகணும். சைத்தன்யம் வேற, பாடி வேற, ஸ்தூல சூக்ம காரண சரீர வெதிரிக்தா பஞ்சகோஷ அதிதகான்னு படிச்சுட்டு இல்லையா, திருப்பியும் நான் தான் பாக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்லையா? உடம்பு பாக்கிறது, அது உள்ள அவர் இருக்கிறதுனால இது கண்ணு பாக்கிறது, சிதாபாசம் தான் பாக்கிறான்னு பிரிச்சு அறிய வேண்டும் அப்படின்ற தத்வத்து. ஆபாச கூட்டஸ்தௌ விவிச்சேதாம் வபுஹு அப்படின்னாக்க பாடி, இந்த உடம்பு அப்படின்னு அர்த்தம். என்ன ஹிரண்ய வபுஹு இல்லையா அப்படின்னா, நம்ம அங்க வபுஹூன்ற பதத்தை நிறைய பார்த்திருக்கோம். வபுஹூனாக்க பாடின்னு அர்த்தம். வபுஷ்வபி அப்படின்னாரு. இப்ப இதுவரைக்கும் வெளியில இருக்கக்கூடிய குடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடியது வித்தின் த பாடி இருக்கக்கூடிய இன்டர்னலான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இதுவரைக்கும் எக்ஸ்டர்னலான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாரு. வெளியில புரிஞ்சிக்கும் போது எப்படி அந்த கடத்தை உண்டாக்குறது, இது குடம் என்று காண்பிக்கிறது இதாபாகம், இந்த குடத்தை நான் அறிகிறேன் என்று ரொம்ப சொன்னீங்களோ அதே மாதிரி தத்வத்து இந்த சேம்பு, அதே மாதிரி ஆபாச கூட்டஸ்தௌ வபுஷ்வபி விவேச்சியதாம், அங்க எப்படி விவேச்சிட்டே அங்க எப்படி பிரிச்சு நீங்க புரிந்து கொண்டீர்களோ, முதல்ல சொன்ன 16 ஸ்லோகத்துல சொன்னதை எப்படி புரிஞ்சுட்டீங்களோ அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. இங்கேயும் அதே மாதிரியே, இங்க சிதாபாசன் ஒருத்தர் இருக்கார், கூட்டஸ்தன் ஒருத்தர் இருக்கார், இது இதுன்னு காண்பிக்கிறதெல்லாம் இந்த சிதாபாசன், இந்த அறிவு எனக்கு வந்தது வந்ததுன்னு சொல்ற இடத்தெல்லாம் கூட்டஸ்தனுக்கு தான் அந்த அறிவு வருது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அது கூட்டஸ்தனுடைய காரியம், இது ஆபாசனுடைய காரியம், வெறும காமிக்கிறது மாத்திரம்தான் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். விவிச்சதாம்பபுஷ்வபி அகம் ருத்தௌ சிதாபாசஹ காம க்ரோதாதிகாசுச சம்வ்யாப்ய வர்த்ததே தப்தே லோகே வன்னி யதா ததா. அகம் விருத்தௌ சிதாபாசக, இப்போ இன்ட்ராவர்ட்டா ஆகணும். எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கும் பொழுது குடத்தை புரிந்து கொண்டோம், இப்ப கொஞ்சம் இன்ட்ராவர்ட்டா ஆகணும்னாக்க இந்த மைண்ட் ஆனது ஆக்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம், சிதாபாசனானவர் இருக்காரு, ஆனா அந்த பிரைட்டா போய் அது பார்த்தது அந்த ஸ்பாட்ட, எங்க ஒரிஜினல் சூரியன் இருக்கக்கூடிய ஒளிச்ச அந்த சவத்துல போய் இந்த ரிஃப்ளெக்டர் ஆனது அந்த மிரர்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆனது பிரைட்டா காமிச்சது பாருங்க. அந்த மாதிரி என்ன பண்ண, ஒரிஜினல் சைத்தன்யம் இருக்கும், இந்த மனசோட சேரும் பொழுது இது என்ன பண்ண, ரொம்ப பிரைட்டா இருக்க மாதிரி நமக்கு தெரிய ஒரு பிரமையை உண்டு பண்ணுகிறது இல்லையா. இப்படி அகம் விருத்தௌ, அகம்ன்ற விருத்தில நான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு பாருங்க. நான் ஒண்ணு எல்லாருக்கும் நான் உண்மையிலேயே நான் ஒருத்தருமே தெரிஞ்சுக்கல, ஆனா எப்படி ஒரு பிரம பாருங்க, எல்லாருக்கும் நான் சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியுமா நானு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பிரைட்டா புரிஞ்சுட்டா இல்லையா. ஒரிஜினல் சைத்தன்யம் கூட இந்த அளவுக்கு புரியாது இல்லையா. அப்படி இந்த பொய்யிக்கு அப்படி ஒரு வேல்யூ இல்ல. அகம் விருத்தௌ சிதாபாசகா காம குரோ, நான் என்ற விருத்தில என்ன எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க, காமம் குரோதம் எல்லாம் எங்க இருக்கு, உங்க மனசுல அந்த கரண விருத்தில இருக்கு எல்லாம் இல்லையா. அந்த கரணத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள் இதெல்லாம், காமம் குரோதம் காம குரோதாதி அப்படின்னு சொன்னார். காம குரோத லோப மோக மத மாத்தர்யம் என்ன காமஹா அப்படின்னு சொன்னாங்க, ஒரு பொருளின் மீது இருக்கக்கூடிய இச்சைக்கு பேரு காமம். என்ன சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோபி ஜாயத்தே, குரோதானது குரோதமானது எப்படி வருது, காமமானது கிடைக்கலன்னாக்க அது நிறைவேறாம மறுத்தது ஆனால் அவனுக்கு குரோதமானது ஏற்படுகிறது. அந்த குரோதம் வந்துருச்சுன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் அவசியம், குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி பிரம்சா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா, புத்தி நாசாத் வினசதி. இந்த காமம் குரோதம் ரெண்டு சொன்னாலே ஆள் காலின்றது நமக்கு தெரியறது என்ன, இருந்தாலும் ஆதிகின் பண்ணதுனால இதை தவிர மனுஷனுக்கு என்ன குணம் இருக்குன்னா காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, மதம் ஒண்ணு இருக்கு இல்லையா. இதை அறிய எனக்கு தெரியும், எனக்கு தெரியுன்ற ஒரு ஈகோ எல்லாருக்கும், எனக்கு தெரியுமே அப்படி எது சொன்னாலும் எனக்கு தெரியும் சொல்லக்கூடிய மதம்னு ஒண்ணு இருக்கு இல்ல. இதுக்கப்புறம் காம குரோத லோபம், லோபம் ஒண்ணு இருக்கு, எதை பார்த்தாலும் ஆசைப்படணும். என்ன அவர் கார் வச்சிருந்தாரா நான் கார் வச்சுக்கணும், அவர் பெரிய வீடு வாங்கிட்டா நான் வீடு வாங்கணும், என்ன
என்னுடைய ஐரோஜ பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவரை மாதிரி நான் இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும் பேராசை எல்லாருக்கும். எல்லாருக்கும் பணம் வச்சீங்கன்னா, அவர் 10 லட்சம் வச்சிருந்தா என்னுடைய அக்கௌண்ட் மாத்திரம் 1 லட்சம் இருந்ததுன்னா அதிகமா இருக்கு. இப்படின்ற ஒரு பேராசையானது எல்லாருக்கும் இருக்கு அந்த கரடத்துல. அதே நமக்கு இது போதுமே, யூ ஆர் கம்ஃபர்டபுள் வாட் வித் வாட் யூ ஹாவ்ன்றது யாரும் யோசிக்கவே மாட்டான்னா. இன்னும் கொஞ்சம் வேணும் சொன்னா, ஒரு 1 ரூம் 1 பெட்ரூம் பிளாட் வாங்கும் பொழுது அதுல மூளைக்கு மூளை பரண்டமான ஒரு நாள் கூட பரல, அதுக்குள்ள 2 பெட்ரூமுக்கு ஆசை வந்துருச்சுன்னா அதையே இன்னும் அனுபவிக்கல. கார் வாங்கி சின்ன கார் ஒன்று வாங்கினா அந்த காரை வச்சுன்னு அங்க போனா இங்க போனான்னு கனவு எதுவுமே இல்ல. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு புது கார் மாத்திட்டேன். அதனால நம்ம இந்த சின்ன சொல்லுவாரு, இந்த என்ன பசங்க எல்லாம் பண்ணா இந்த பேண்டா குடிக்க சொன்னாக்கா அவன் 2 குழந்தைங்க அவன் ஆயிடுமேனு அதை பார்க்க, இதை பார்த்து இதை பார்த்து தான் குடிக்கிற நம்மளும் அந்த மாதிரிதான். நமக்கும் அந்த குழந்தைக்கும் ஒண்ணு வித்தியாசமே இல்ல இல்லையா. அது கடைசி வரைக்கும் அது என்ஜாயே பண்ணல அந்த பேண்டாவை இல்ல. அவன் தாருது யாரு நிச்சயிக்கிறாரு யாரு நிச்சயிக்கிறாருன்னு அந்த சைஸ்ல இருந்ததை தவிர புத்தி நம்மளும் நம்ம வாங்கின வீட்டை நம்ம அனுபவிக்கவே இல்லை. அதுக்குள்ள 100 வீட்டை போய் வாங்கணும்ன்ற ஆசைக்கு போயிட்டார். இப்படி இப்படி இருக்கிறது லோபம். என்ன காம குரோத லோப மதம், மதம்னா நான் என்ற திமுரு ஈகோ, மத மாத்சரியம். மாத்சரியம் அப்படின்னாக்க அந்நிய உத்கர்ஷண அசகிஷ்ணுத்துவம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் முன்னுக்கு வந்தாங்க அதை கண்டா ஏன்னே ஒரு காரணமே இல்லாம இவனுக்கு பிடிக்காது. இன்னொருத்தர் முன்னுக்கு வர்றது பிடிக்காது, எனக்கு சமானமா ஒருத்தர் முன்னுக்கு வந்தா பிடிக்காது, அதுவும் மாத்தரியம் தான். அது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த நம்ம ஆர்டிஓ ஆபீஸ்ல சொன்னோம்ல, அவர் துண்டு வாங்கினா கூட ரொம்ப நல்ல, அவர் சொன்னா செய்து கொடுத்துருவாருன்னா அவர் நல்லவர் ஆயிட்டார் இல்ல இல்லையா. செய்யா ஒண்ணுமே வாங்காம செய்யறவருக்கு பேர் போய், 2 பேருக்கும் அவர் பணத்தை வாங்கி செய்தாருன்னா அந்த மாதிரி இந்த மாத்தரியம் 2 தப்புதான்னா கூட இந்த மாத்தரியம் அட்லீஸ்ட் ஏதோ நமக்கு சமமா வந்துட்டானேன்றதுக்காக அவன் பொறாமப்பட்ட அதுல ஒரு நியாயம் இருக்கு. யாருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாலும் ஆபீஸ்ல ஒரு அவன் விபி உனக்கு என்ன நம்ம இங்க வண்டி தள்ளுறா, விபிக்கு ப்ரொமோஷன் 2 பேர் வந்தாங்க, இவங்க இங்க பேசிட்டே இருப்பாங்கல்ல, இவெல்லாம் வரான் சார், இவெல்லாம் தலைவன் ஆயிட்டான் சார். நம்ம பாருங்க டெய்லி பேப்பர்ல நம்ம அதான பண்ணிட்டு இருக்கோம். மாத்தரியம் தான் நம்மளுடைய பொழுதுபோக்க, இவெல்லாம் வர கட்சி தலைவர் ஆயிட்டான், இவனுக்கு எல்லாம் ஒரு இன்னொரு காரு, ஒரு 100 பேர் அப்படின்னு நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல எதுக்கு இந்த ஒரு எண்ணம் வந்ததுனாக்கா அதுக்கு பேர் தான் மாத்தரியம். அந்ய உத்கர்ஷன அசகிஷ்ணுத்துவம், அதை சகித்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் மாத்தரியம் இல்லையா. மத்தமான அதுவும் மாத்தரியம் தான், மத்தமான உத்கர்ஷ அசகிஷ்ணுத்துவம், எனக்கு சமானமா வந்தாலும் அதுவும் பிடிக்காது இல்ல. இது பேர் காம குரோத லோப மோக மத மாத்தரியம். இது எல்லாமே இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, காமக்ரோதாதி விருத்திகள் இல்ல, எல்லாத்திலயும் இந்த சிதாபாசன் வியாபிச்சு இருக்கான்றது வச்சுங்க. இந்த அகம்பிருத்தில காமக்ரோதாதிகளா இருக்கக்கூடிய இந்த நான்ற விருத்தியில இவர் வியாபிச்சு இருக்கக்கூடியவர் யாருன்னா இந்த சிதாபாசன். இது எப்படி அப்படின்னாக்க சம்வியாபிய வர்த்தத்தே, அதுல அந்த விருத்திகளெல்லாம் வியாபிச்சு இது இருக்கு. சிதாபாசன் வியாபிச்சாதானே இதெல்லாம் வரும், நம்ம நினைச்சாதானே இதுக்கெல்லாம் வரப்போறது. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய நினைப்புக்கு காரணம் சிதாபாசன். அந்த நினைப்புன்னு வந்துருக்குன்னா இதெல்லாம் கூட சேர்ந்து வருது. இது எப்படி இருக்குன்னா தப்தே லோகே வன்னிஹி யதா ததா, சூட இரும்ப நல்லா காய்ச்சிட்டீங்கன்னா அந்த அக்னியானது முழுக்க அதுலதான் இருக்கு இல்லையா. அது அக்னி என்ன காரியத்தை பண்ணுமோ அந்த காரியத்தை இது பண்ணும். நீங்க வந்து அக்னி கிட்ட கைய வச்சீங்கன்னா சுடும் இல்லையா, அதே மாதிரி இதுவும் சுடும். இதுக்கு பக்கத்துல எடுத்து போய் 2 வேர்க்கல வச்சீங்கன்னா அது சுடுறோம், இங்க கிட்டையும் வச்சு நீங்க சுட்டு சாப்பிடலாம் இல்லையா. அப்படி இந்த சிதாபாசனும் சைத்தன்யனுடைய பவர்னால கொஞ்சம் இருக்க மாதிரி அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய ரிஃப்ளக்ஷன் ஆனதுக்கு அதுக்கு பவர் வந்தது இல்ல, அந்த சூரியனுடைய பவரை காமிக்கிற பவர் வந்த மாதிரி இதுக்கும் அந்த பவர் இருக்கா மாதிரி தெரியுது. காமக்ரோதங்கள்லாம் இந்த அகம்பிருத்தியில தான் இருக்கு அப்படின்றதுனால தப்தே லோகே வன்னிஹீயதா, எப்படி சூடான இரும்புல அக்னியானது வியாபிச்சு இருக்கோ அதே மாதிரி நான் என்கிற விருத்தியில காமக்ரோதாதி விருத்திகள் எல்லாம் அந்த சிதாபாசனை வியாபித்து தான் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இது கூடம்னு சொல்லாம காமக்ரோதாதிகளா அகம்பிருத்தி, அகம்பிருத்தி சிதாபாச விருத்தின்னு அர்த்தம். சிதாபாச விருத்திலயும் அந்த மிக்சர் சித்தம் இருக்கு,
ஆபாசமும் இருக்கு, அந்த ஆபாசத்தை நான் என்றதாக நினைக்கிறான் அப்படின்றது. எப்படி இந்த உலோகமானது அக்னி சம்பந்தமே ஒரு பார்த்திவ திரவியமான ஒரு உலோகமானது தைஜசமான அக்னியோட சேர்ந்ததுனால அதுக்கு வந்த மாதிரி ஜடமான இந்த புத்தியானது அந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அவரோட சேர்ந்ததுனால சித் மாதிரியே அது ஆபாசமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னார். ஸ்வமாத்திரம் பாசையே தப்தம் லோகம் நான் கதாச்சன. இந்த சூடா இருக்கிற அந்த லோகம் இருக்க அது என்ன தெரியுமா பண்ணும், ஸ்வமாத்திரம் அது தன்னை மாத்திரம்தான் காமிச்சு கொடுக்கும், கதாச்சன அதை வேறு எதையும் ஒரு காலம் காட்டாது. ஏவம் ஆபாச சகிதா விருத்தையா ஸ்வஸ்வபாஷிகாக அவாவாளுடைய விருத்தி, அவாவாளுடைய லிமிட்டடா இருக்கு இல்லையா, அந்த உலோகத்தினுடைய காரியமான அக்னி காரியமானது லிமிட்டடா தான், அது அக்னி பண்ற எல்லா காரியத்தையும் அது பண்ணாது இல்லையா, அது தன் காரியத்தை ஏதோ பண்றது. அதே மாதிரி இந்த சிதாபாசனுடைய இவ்வளோ சிதாபாசர்கள் இருக்கோமா ஜீவர்கள், இவர்கள் எப்படி இருக்குன்னா எத்தனையோ விருத்திகள் இருக்கு. உங்களுடைய விருத்தி உங்களுக்கு சொந்தம், நீங்க நினைக்கிறது உங்களுக்கு, நீங்க நினைக்கிறது உங்களுக்கு, நீங்க நினைக்கிறது நான் நினைக்கிறது எனக்கு, இப்படி பிரிஞ்சு இருக்கு. எல்லாம் ஒரே சைத்தன்யமாக இருந்தாலும் அந்தந்த விருத்தி பிரதிபலித்தமாக அது ஆகும் பொழுது அவாவால் என்ன நினைக்கிறாளோ அவாவாளுடைய மனசு, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா, என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்படி எப்படி இந்த அக்னியினுடைய காரியத்தை அது பண்ணா கூட உங்களுக்கும் திங்கிங் ஃபேக்கல்ட்டி எல்லாம் சைத்தன்யம் இருக்க மாதிரி இருந்தாலும் அதை வந்து எல்லாத்தையும் காமிக்கக்கூடிய ஒரு பவர் ஆனது இல்ல, சித்துக்கு இருக்கக்கூடியதான பவர் ஆனது சிதாபாசனுக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல அப்படின்ற அர்த்தத்துல சொன்னாரு. புத்தி விருத்தி சுமாத்திரம் பாசையே தப்தம் லோகம், இந்த கபிக்கப்பட்ட அந்த லோகம் அக்னியினுடைய சம்பந்தத்தினால இருக்கக்கூடிய அந்த இரும்பு உருண்டையானது சுமாத்திரம் தன்னை மாத்திரம்தான் காட்டி குடிக்கும், வேற எதையும் அது பிரகாசப்படுத்தலாம், அந்த அக்னியானது பிரகாசப்படுத்தி பக்கத்துல ஏதாவது இருந்தா கூட தெரியும், அந்த காரியத்தை அது பண்ணாது, வெறும் சுடும் அவ்வளவுதான், ஒரு போர்ஷன் தான். அதே மாதிரி சித்து பண்ற காரியங்கள்னா சிதாபாசம் பண்றாது, லிமிட்டடா சில காரியங்கள் பண்ணும். அதே மாதிரி தான் சிதாபாசனோட கூடின விருத்திகள் ஆபாச சகிதாக விருத்தியா சொஸ்வபாசிகா, அவாவாளுக்கு தான் அது பாசமையா இருக்கிறத தவிர வேற யாருக்கும் அது காமிக்காது அப்படின்னு சொன்னாரு. கிரமாத் விச்சிந்திய விச்சித்ய ஜாயந்தே விருத்தயோகிலாக சர்வா அபிவிலீயந்தே சுப்தி மூர்ச்சா சமாதிஷு. விருத்திகள்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தா இதை பார்க்கும்போது இது வருது, இதை பார்க்கும்போது இது வருது, இதை பார்க்கும்போது இருக்கு, நான் இப்ப நினைக்கும் போது வீட்டை பத்தி நினைக்கும் போது ஞாபகம் வருது, பூட்டை பத்தி நினைக்கும் போது பூட்டு ஞாபகம் வருது, கேஸ பத்தி நினைக்கும் போது கேஸ் ஞாபகம் வருது, மாறி 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 வந்துட்டே இருக்கு. ஆனா பிட்வீன் டூ தாட்ஸ் நமக்கு தெரியாமையே நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கு எல்லாமே, ஏன்னா அந்த பேஸ் இருக்கணும்ல, சிதாபாசம் பேஸ் இல்லாம அதுல இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாம் வராது, அதனால இதுக்கு இன்பிட்வீன் இருக்கு. விருத்திகள் எல்லாம் விட்டு விட்டு ஏற்படுறது, ஏன்னா அவன் நையாய்க்கனா என்ன சொல்றான், ஒரு ஒரு க்ஷணம் தான் இருக்கும் நமக்கு, இதை பார்க்கும்போது இது க்ஷணம் இருக்கும், இதை பார்க்கும்போது அடுத்த க்ஷணத்துக்கு இதை பார்த்துட்டேன், இதை பார்த்தா அடுத்த க்ஷணத்துக்கு இதை பார்த்துட்டேன், இப்படின்னு மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்றான். அவன் இதுக்கு நடுவுல சம்பந்தம் இல்லாத விஷயம் இருந்தாலும் அதை சொல்லிடுற ஞாபகம் வந்ததுனால அததான் அவன் விஞ்ஞானவாதி பௌத்தன் என்ன சொல்றான், இத மாதிரி விட்டு விட்டு வர நாலேஜ் தான் உங்களுக்கு. ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னாக்க நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, அந்த தீபம் வந்து ஒன் ஹவரா எரிஞ்சுட்டே இருக்கு சார், பிரமாதமானு பாக்குறீங்க இல்லவே இல்ல, நீங்க அந்த தீபத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு க்ஷணமும் அது செத்து 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 போயிட்டே இருக்கு. நீங்க ஒரு ஒரு தடவையும் க்ஷணம் நீங்க இதையே பாத்துருந்தீங்கன்னா திருப்பி திருப்பி அவ்வளவு க்ஷணங்கள் பாத்துட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்ன இந்த கண்டினியூஸா இருக்கிறதுனால அந்த ஒரு இது எரிஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்படி சொல்ல முடியாது சார், அங்க வத்தி கருப்பாருது, எண்ணெய் ஆனது குறை இல்ல, அதெல்லாம் என்ன தெரியுதுன்னா தீபம் ஒரு ஒரு ஜுவாலை வந்துட்டு வந்துட்டு தான் போயிருக்கு, அது கோடிக்கணக்கான ஜுவாலைகள் நம்ம வீட்டுல வந்துட்டு போயிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண, சிம்பிளா ஒரு விளக்க எரிஞ்சிட்டே இருக்கு, ஒன் ஹவரா சாமிக்கு விளக்கேற்றி வச்சேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கோடி ஜுவாலா உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கு இல்லையா, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியுதா, தெரியல. அது மாதிரி நம்ம எத்தனையோ பொருளை நினைக்கிறோம், எத்தனையோ விருத்தி ஏற்படுது, அவரை பாக்குறேன், இவரை பாக்குறேன், நடுவில் பாக்குறேன், இது புக்க படிச்சேன், அது படிச்சேன் பண்ணேன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி கோடியான ஞானங்கள் வந்துட்டே போயிட்டே இருக்கு.
இவர் என்ன சொல்ற சாஸ்திரம் நமக்கு என்ன கேட்குன்னா, பிட்வீன் டூ விருத்திஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு ஞானத்துக்கு நடுவுல ஒரு கேப் ஆனது இருக்கதாம்பா இருக்கு. அந்த சமயத்துல என்ன ஒரு விருத்தியம் இல்லாத ஒரு நிலை, அந்த இடத்துல அந்த சைத்தன்யமானது வெக்தமா இருக்காரு. இதைதான் ஞானிகள் தேடி மெடிடேஷன்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க நினைச்சுட்டே. அதனாலதான் இந்த பிராணாயாமத்துல என்னன்னா, பிராண விசக்ஷணமே பிராணாயாமத்துக்கு துல்லியம் அப்படின்னாங்க. நீங்க வெறுமை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த மூச்சை நீங்க பாத்துருந்தா போதும் காட்டால, நீங்க ஒண்ணும் பிராணாயாமம் தான் பண்ணுவனா, இப்படி இழுக்கிறது கொஞ்ச நேரம் வச்சு அது போறது எப்படி போறது அப்படின்னு பாத்துட்டே இருந்தால அந்த தாட் இருந்தா நடுவில் நடுவில் அந்த தாட் நிற்கும். அந்த தாட் நிற்கும் போது யூ ஆர் ஐடென்டிஃபையிங் யுவர் செல் அப்படின்ற ஒரு இதுதான் மேக்னிஃபை பண்ணி தான் அவன் வந்து யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் சமாதி அப்படின்னு சமாதி வரைக்கும் அவன் எடுத்துன்னு போனது. அந்த பிட்வீன் த தாட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணரணும், அந்த ஒரு சைத்தன்யம் இருக்க உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வை பாக்குறதுன்ற ஒரு பிராக்டிஸ் வரணும் அப்படின்றதுக்காக நம்மளும் ஜபம் எல்லாம் பண்ணும்பொழுது கான்சென்ட்ரேட் பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருக்கானாக்கா திடீர்னு அது அதுவும் எப்படி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, வாயை திறந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா வாயை திறந்து நீங்க சொல்லிட்டேன் கணேசாய கணேசாய கணேசாயன்னு சொல்லிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, கொஞ்சம் உபாம்சுவாக கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வெறும் மனசுல தான் பாக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த மனசுல நிக்கிறேன். இப்படி ஜபம் பண்ணிட்டே இருந்தா பிட்வீன் டூ மந்திரம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கேப் இருக்கு, அங்கதான் உங்களுடைய ஜபத்தினுடைய கிரக்ஸ் அங்கதான் இருக்கு. அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும், ஆத்மா அவனுடைய ஞானம் வரணும் அப்படின்றதுக்காக தான். அதனால என்ன தெரியுதுன்னா, பிட்வீன் தாட்ஸ் ஒரு இது இருக்குன்னு இப்போதைக்கு புரிஞ்சுப்போம் இல்லையா இருக்கு. அப்போ எப்படி முன்ன சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த பத்து கண்ணாடி வச்சு பத்து கண்ணாடியில வந்ததுன்னா கூட அந்த கண்ணாடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய சந்தியெல்லாம் அந்த சைத்தன்யம் இருக்கு இல்ல, அதே மாதிரிதான் இந்த சைத்தன்யமும் இங்க இருக்கு. அந்த சைத்தன்யத்தை தான் நம்ம பாக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த தாட் சிதாபாசன் வந்து ஒரு க்ஷணம் தானே காமிச்சு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடுவார் இல்லையா, அந்த பிட்வீன் டூ சிதாபாசனுடைய ஆக்டிவிட்டி ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்ல தான் உங்களுடைய ஆத்மாவை நீங்க பிடிக்க முடியும். இததான் அவர் துரியம் அப்படின்னு சொல்றாரு, அதுதான் அவ்யவஹாரியம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் அஜம், அப்புறம் சாந்தம் சிவம் சதுர்த்தம் அத்வைதம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயஹா அப்படின்னு இந்த அத்வைத நிலையை தான் அவர் சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க புரிய. இப்படி கிரமாத்து விச்சித்திய விச்சித்திய ஜாயந்தே விருத்தையா அகிலாக, எல்லா விருத்திகளும் கிரமமாக வரிசையாக விச்சித்திய விச்சித்திய விட்டு 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 தான் உண்டாகிறது. இதெல்லாம் வந்து அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும், எப்படின்னா கேட்கக்கூடாது இல்லையா. இவர்கள்லாம் இதுல வந்து பிராக்டிஸ் பண்ணி வித்யாரண்யர்லாம் சொல்றாருனாக்க அவரெல்லாம் அவருக்கு யோகஜ சமாதி பத்தியும் தெரியும், வேதாந்தத்தை பத்தியும் தெரியும், ஸ்ரீ விஜய் எல்லா ஆங்கிள்லயும் பார்த்து பண்றவர்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது. அதனால நமக்கு ஈஸியான வழி, அதை கொஸ்டின் பண்ணாம ஒத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லனா அவர் எப்படி சொன்னாரு நீங்க யோசிக்க ஆரம்பிச்ச ஏற்கனவே கூட சைத்தன்யம் சிதாபாசையும் மண்டே பிச்சுட்டு இருக்கா. அதனால மரியாதையா அவர் சொன்னார்னா கரெக்டா இருக்கும், ஒத்துட்டோம்னாக்க தொந்தரவு இல்லை. கிரமாத்து விச்சித்திய விச்சித்திய ஜாயந்தே விருத்தையா அகிலாகா அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் எங்க போய் ஒடுங்கிறதுனாக்க, சர்வாபி விலியந்தே சுப்தி மூர்ச்சா சமாதிஷு, எப்படி தெரிஞ்சுக்கலாம், தூக்கத்துல மூர்ச்சா அவஸ்தையில சமாதி அவஸ்தையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விருத்திகள்லாம் இல்லையோ இல்லையோ இல்லையா. என்ன சுசுப்தியில ஒண்ணு ப்ராப்ளம் வந்துட்டுனாக்க, விருத்தி இல்ல, ஆனா அங்க நான் அந்த சைத்தன்யத்தை பாக்கிறேன்ற அறிவு இல்லாம போச்சு இல்லையா. மூர்ச்சையிலயும் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, மூர்ச்சையா இருக்கான் லீனம் மாறுது, ஆனா உயிர் இருக்கு அவனுக்கு இல்லையா, பிராணன் ஓடிண்டே இருக்கு, அவன் தான் மூர்ச்சையா இருக்கன்னு ஒண்ணும் தெரியல அவனுக்கு, சிதாபாசன் தான் ஒர்க் பண்ணலையே தவிர அந்த பிராணன் ஆனது ஓடிண்டே இருக்கு அவனுக்கு, கோமால இருக்கக்கூடிய மூர்ச்சால. அப்புறம் சமாதி ஷு, இந்த சமாதியில இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த நிலையானது வருகிறது. ஆனா இந்த யோக சத்திர சமாதியில என்ன பண்ண, யோகியா இருக்கிறவனுக்கு தத்துவமசி நாலேஜ் ஆனது இல்லாததுனால அவன் அந்த கேப்பை மாத்திரம் பாக்குறான். அது கூட அவன் அத்வைதத்தை சேர்த்துட்டான்னாக்க, பிரம்மந்தான் சத்தியம் தத் வெதிரிக்கிறதுனா இந்த சிதாபாசனுக்கு சித்துக்கும் நடுவில் இருக்கிறது சைத்தன்யம்ன்றது மாத்திரம் அவனுக்கு தெரியல.
அந்த சைத்தன்யன்றது அவன் கண்டுபிடிச்சா. அதனாலதான் வேதாந்தியா இருந்து யோகத்தை பிராக்டிஸ் பண்ணான்னாக்கா அவன் வந்து நிர்விகல்பக சமாதியில போகும்போது அவனுக்கு பிரம்மம் பண்றது தெரியறது இல்லையா, பிரம்மன்றது தெரியாம போயிடும். ஆகையினால இதெல்லாம் எங்க தெரியறதுன்னா நல்ல தூக்கம் மூர்ச்சை சமாதி நிலை எல்லாம் இந்த விருத்தியானது வேலை செய்வதில்லை, அதெல்லாம் ஒடுங்கிறது அப்படின்னு சொன்னாரு. சந்தையோ அகில விருத்தி நாம் அபாவச்ச அவபாசிதாக நிர்விகாரேன ஏனாசௌ கூட்டஸ்தைதி ச உச்சதே. இந்த இடைவெளிகள்ல நம்மளுடைய எக்ஸாம்பிள மறந்துடக்கூடாது. பிட்வீன் நாலஞ்சு ரிஃப்ளெக்ஷன் இருந்தா கூட, பிரைட் ஸ்பாட் இருந்தா கூட, நடுவில் நடுவில் இந்த இடைவெளி தெரியறதுன்னா என்ன, சூரியன் இருக்காரு தெரியல. சூரியனே தெரியல சார், மேகம் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனாலதான் அந்த மேகம் சூரியத்தை மறைக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா சார் சூரியனை மறைக்கிறது சார் மேகம்ன்றோம்ல. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. மேகம் வந்து உங்களுக்கு தெரியறது சூரிய வெளிச்சத்தினாலதான் தெரியறது இல்ல, சூரியனை மறைக்கிற மேகத்தை சூரியனே காமிச்சு கொடுக்கறாரு இல்லையா. அதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம், சூரியன் மறைஞ்சிருச்சு சார் அப்படின்றான். அது எப்படி மறைஞ்சிருச்சு, நீங்க சூரிய வெளி இருந்தா தானே நீங்க பார்க்க முடியும் இல்லையா. அது மாதிரி எல்லா சந்தையாவை அந்த பிரகாசம் இருந்துதானா உங்களுக்கு அந்த சந்தியும் பார்க்க முடியும், இந்த கண்ணாடியினுடைய ரிஃப்ளெக்ஷனையும் பார்க்க முடியும் இல்லையா. அதனால எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூரிய பிரகாசம் தான் அந்த எக்ஸாம்பிள்ல. அதே மாதிரி இங்க எக்ஸாம்பிள்ல சித்து தான் காரணம், சைத்தன்யம் தான் காரணம். சந்தேகா அகில விருத்தி நாம் இந்த ஒரு ஒரு விருத்திகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சந்தி அப்படின்னா இடைவெளி இல்லையா, பிட்வீன் டூ தாட்ஸ் இருக்கக்கூடிய இடைவெளி. அபாவச்சாவபாசிதா அது இடைகளுடைய இல்லன்றதையும் இந்த இந்த சைத்தன்யம் தான் காமிச்சு கொடுக்கும் இல்லையா. ரெண்டு தாட்டுக்கு நடுவில் ஒண்ணுமில்ல அப்படின்ற அறிவும் எப்படி ஏற்படும், சித்துக்கு தான் ஏற்படும். அஞ்ஞானமும் சித்துக்கு தான் ஏற்படும், ஞானமும் எனக்கு இது இந்த குடம் தெரியாதுன்ற நாலேஜ் எங்கிட்ட தான் இருந்தது. சிதாபாசன் இந்த குடத்தை காமிச்ச உடனே எனக்கு அந்த குடம் தெரிந்து இருக்கோ இல்லையா. ஐ நோ ஐ டோன்ட் நோ பிரெஞ்சுன்றது எங்கிட்ட தான் இருக்கு, ஐ நோ பிரெஞ்சுன்றது எங்கிட்ட தான் இருக்கு இல்லையா. ரெண்டு நாலேஜுமே எங்கிட்ட தான் இருக்கு, இல்லாமையும் இருத்தல் இரண்டுத்தையும் பாக்குறது அந்த சைத்தன்யம் தான். இப்படி சந்தேகா அகில விருத்தி நாம் அபாவச்சாவபாசிதாக இல்லையா, இதையும் எதை பிரகாசப்படுகிறதோ அது பிரம்ம சைத்தன்யம். அது எப்படி இருக்குன்னா நிர்விகாரேன, அது அது எந்த ஒரு விகாரமும் அடையாமல் இருக்கக்கூடியது. இந்த விருத்திகள்லாம் மாறிண்டே இருந்தா கூட என்னுடைய சைத்தன்யமானது அசங்கோஷயமாத்மா, அந்த ஆத்மா எதோடைய ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரால் வெதிரிக்தமாகவும் பஞ்ச கோஷத்துக்கு அதீதமாகவும் அவஸ்தாத்ரயத்துக்கு சாட்சியாகவும் எதிலையும் சம்பந்தப்படாம அந்த நிர்விகாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம சைத்தன்யம் எது வேதாந்தத்துல சொல்றாங்களோ அதையேதான் பஞ்சதசிகார கூட்டஸ்தன்னு புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் யூ, அதே பிரம்மன் தான் இங்க கூட்டஸ்தன் சொல்ற. ஏனாசௌ கூட்டஸ்த இதி ச உச்சதே, இதைதான் கூட்டஸ்தன் கூட்டஸ்தன் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றார். சந்தேகா அகில விருத்தி நாம் அபாவச்சாவபாசிதா, இந்த இல்லாமையும் பிரகாசப்படுத்துவது உங்களுடைய ஆத்மாதான், அந்த ஆத்மாவுக்கு தான் கூட்டஸ்தன் என்று பெயர். வெளியில ஒரு குடத்தோட அதை விவகாரம் பண்ணும்பொழுது அதை பிரம்மன்னு சொல்றோம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்ட்ராவர்டாக அதை பேசும் பொழுது அதை கூட்டஸ்தன் என்று சொல்லுகிறோம். ரெண்டு ஒண்ணுதான், இங்கேயும் ஒரு ஒரு தாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது என்ன, அந்த ஆத்மா தான். அங்க அகார உக்கார மகாரத்துக்கு அதிஷ்டானமாக எந்த ஒரு சதுர்த்தம் இருந்ததோ அந்த சதுர்த்தம் தான் இங்கேயும் வித்திகளுக்கு நடுவுல விருத்திகளுக்கு நடுவுல இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, அததான் கூட்டஸ்தன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கட்டே த்விகுண சைதன்யம் யதா பாஹ்யே ததாந்தரே விருத்திஷ்வபி ததஹா தத்ர வைஷத்யம் சந்திதோதிகம். அங்க குடத்தை பத்தி பார்க்கும் பொழுது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அங்க என்ன சொன்னா த்விகுணம் இருக்கு, ரெண்டு குணம் இருக்கு, ஆர்சி ஓசி ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு, ஒரிஜினல் சைத்தன்யம்னு இருக்கு. கட விஷயத்துல த்விகுண சைத்தன்யம் யதா அங்க இருந்ததோ அதே மாதிரிய ததா, அதே மாதிரிய இங்கேயும் நம்ம கையில ரெண்டு சைத்தன்யம் இருக்கு, நான் நான் பிரதிபலிக்கிற சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, ஒரிஜினலா நான் சொல்லக்கூடிய ஒரு சைத்தன்யம் இருக்கு, நான் நான் பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யம் சிதாபாசன் பேரு.
அந்த சிதாபாசன் எந்த மிக்சர்னால ஆபாசமா ஆகினானா சித்தனுடைய மிக்சராக ஆனான். அந்த சித்தன்ற காரணமா இருக்கக்கூடிய அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் கூட்டஸ்தன். ஏன்னா நான் என்ன பத்தி பேசுறதுனால கூட்டஸ்தன் அப்படின்னு சொல்ல போறாரு. இது இதுல இருந்து கொஞ்சம் இதையும் போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இங்கேயும் எப்படி என்னை நான் அறிகிறேன், அங்க எப்படி குடத்தை அறிகிறேன்னு பாக்குறானா, இங்கேயே நான் இதை பார்த்தேன்னு எனக்கே தெரியுது. நான் இந்த குடத்தை பார்த்தேன், அங்க குடத்தை குடஞானம் ஒண்ணு, குடத்தை நான் பார்த்தேன்ற ஞானம் வந்தது அங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் என்னை அறிகிறேன்னு எனக்கு அது தெரியும்னு சொல்லும் போது நான் இதை அறிந்தவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஞானம் அப்படி அதை பிரிக்க போறார் அந்த குடத்தை சைத்தன்யத்தை. இதை அடுத்த வாரம் போக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.